Hi guys, welcome to AS Cross and Fan. இன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தானோஸோட நைஃப் தான் பார்க்க போறோம். டபுள் சைடு இருக்கும்ல அத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சிடலாம். உரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இப்போ நடுவில் மடிக்கிறதுக்கு வந்து இந்த லைன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைன் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் செஞ்சிடலாம். இதை வந்து ஹாஃபாக மடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ ரெண்டத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இப்போ லாங் சைஸ் ஸ்கேல் வச்சிங்கன்னா இந்த சைடில் மட்டும் சும்மா அந்த 1 சென்டிமீட்டர் மாதிரி ஸ்பேஸ் வரும். அதை வந்து கட்டுலாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இப்போ வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி தானோஸ் நைஃப்னால் அந்த இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கர்வாக வந்து பின்னாடி வந்து இது மாதிரி வரும். அதனால தான் இந்த இதுதான் வந்தது அது. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிறத வந்து இந்த மாதிரி லைட்டாக வெளில எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வரும்ல, அதை வந்து இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சும்மா இந்த லைட்டாக இந்த இப்படி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருங்க. நீங்கள் வந்து அந்த இதை மாதிரி மடித்து கட் பண்ண கூட கட் பண்ணிக்க கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா இதோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தானோஸ் நைஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதை வந்து சின்ன கட் பண்ணிடலாம். ஒரு 15 சென்டிமீட்டர் கட் பண்ணுவோமா? சைஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். இதை வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட தானோஸ் நைஃப் வந்து தானோஸ் நைஃப் வந்து பெருசாக இருக்குல்ல, அதனால் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த
என் மார்க் பண்ணியிருக்கேன். இதோ 15 சென்டிமீட்டர். உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் 15 சென்டிமீட்டர் கட் இது மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரில. பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதோட லைன் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன். இது பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் 2 சென்டிமீட்டர் தள்ளி 2 இல்லாட்டி 3 சென்டிமீட்டர் ஒரு 20க்கு போனால் 20க்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தானோஸ் நைஃபு இந்தோ 20க்கு. அப்போ 20க்கே கரெக்டாக வச்சு வெட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா நான் அதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சின்னதாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தானோஸ் நைஃப் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தானோஸ் நைஃபுக்கு 2 சைடுமே செஞ்சுட்டேன். நடு ஹேண்டில் மட்டும்தான் செய்யலை, அதையும் செஞ்சிடலாம். இப்போ சைடில் வச்சுட்டு இன்னொரு ஏஃபோர் ஷீட் எடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பென் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ரோல் பண்ணிட்டு அடுத்து நம்ம கையாலேயே ரோல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டேன். அப்படி சுற்றுறதுக்குள்ள எவ்வளோ தடவை பேப்பரை இப்படி இப்படி பண்ணேன், வரவே இல்லை. ஏதோ சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ இந்த வந்து சுலட்டை போட்டு இப்படி ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா சுலட்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் சுலட்டை போட்டு ஒட்டிடுறோம். நான் இது வந்து இப்படி இருக்குது. இதை வந்து உள்ளே வச்சு சுலட்டை போட்டு இப்படி கொட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுலட்டை போட்டிருக்கேன். இது வந்து உள்ளே வச்சு கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இன்னொரு இதை வந்து இங்கே ஒட்டிடலாம். சும்மா சொன்னேன், அங்கெல்லாம் ஒட்ட வேணாம். இப்போ நம்ம சுலட்டை போட்டு கட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கிட்ட, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கே ஒரு நைஃப் மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இதை வந்து இந்த இடத்துல சுலட்டை போட்டு அதை வந்து உள்ளே ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுலட்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒட்டுலாம். இது வந்து இப்படி வெளில வருதுல, இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் ஃபேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.